மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். பன்னாட்டு யோகா நாளையொட்டி டேராடூனில் பிரதமர் மோடி தலைமையில் 55,000 பேர் பயிற்சி. சேலம் சென்னை 8 வழி சாலை திட்டத்திற்கு எதிராக மக்கள் போராட்டம் தீவிரம், வீடுகளில் கருப்பு கொடி ஏற்ற முடிவு. சரக்குந்துகள் வேலைநிறுத்தம் 4வது நாளாக நீடிப்பு, பால் குடிநீர் ஊர்திகள் இன்று முதல் ஓடாது என அறிவிப்பு. காஷ்மீர் பயங்கரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என நடுவண் அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம். ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து அனைத்து வேதிப்பொருட்களும் அகற்றப்படும் என அமைச்சர் கடம்பூர் ராஜு தகவல். பெட்ரோல் டீசல் மீதான சரக்கு சேவை வரியுடன் கூடுதல் வரிகளை அனுமதிக்க நடுவண் அரசு முடிவு. விடுமுறைக்காகவே மாணவர்கள் சல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதாக திண்டுக்கல் சீனிவாசன் சர்ச்சை பேச்சு. தமிழகத்தின் மலைப்பகுதிகளை தீவிரவாதிகளின் பயிற்சிக்களமாக பயன்படுத்துவதாக பொன் ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை. கோத்தகிரி அருகே தேயிலை தோட்டத்தில் கரடி உலா வருவதால் தொழிலாளர்கள் அச்சம். காஷ்மீர் விவகாரத்தில் 3வது நாடு தலையிடக்கூடாது என அமெரிக்கா வலியுறுத்தல். மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.